அலுமினியம் ஹைட்ரைட் மற்றும் டை ஐசோபிட்டல் தான் நம்ம வந்து வினை எடுத்துட்டு இருக்கோம், வினைக்கு எடுத்துட்டு இருக்கோம். இந்த இரண்டுக்கும் முன்னிலையில் இந்த வினை நடக்குது. இப்போ பழக்கம் போலதான் அந்த ஹைட்ரஜன் ஒண்ணு இங்க சேருது, இந்த ஹைட்ரஜன் ஒண்ணு இங்க சேருது. அதாவது இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்?
சி ஹெச் டபுள் பாண்ட் என் ஹெச் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இத மறுபடி நீரார் பக்கத்துல பண்றோம். நீரார் பக்கத்துல பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இது அப்படியே சேர்ந்து NH3 இதோட சேர்ந்து NH3 வழி வந்துருது. இந்த NH இதோட சேர்ந்து NH2 இதோட சேர்த்து NH3 வழி வந்துருது. இந்த OH வந்து போயிட்டு நேரா இங்க சேருது. அதாவது CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CHO அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஹெக்ஸ் ஃபோர்இனால். அதாவது ஆல்டிகைடும் எத்தனை தொகுதியும் ஆல்டிகைடும் டபுள் பாண்டும் அல்கின் தொகுதி ரெண்டு ஒரே இருந்தாங்க, அதுக்கு பேர் ஈனால். ஈனால் சொல்லி தான் முடிக்கணும். ஆல்டிகைட் தொகுதி இருக்கணும், அதுலயே வந்து அல்கின் தொகுதி டபுள் பாண்டும் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஈனால் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஹெக்ஸ் ஃபோர் ஈனால் இதான் என்னுடைய ஐபிஎஸ் நேம்.